அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஆண்டு முழுவதும் 2025 இந்த 12 மாதங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். பொதுவா ஒரு ஆண்டின் பலன்களை நிர்ணயிக்கிறது அந்த ஆண்டின் கிரக பெயர்ச்சி மற்றும் பிரதான கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. அந்த விதத்துல இந்த ஆண்டின் முதல் பெயர்ச்சியா மார்ச் 29 தேதி சனி பெயர்ச்சி நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல உங்க 12 பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்த சனி இனி உங்க லக்னத்திலேயே இருந்து உங்களுக்கு ஜன்ம சனியா பலன்களை கொடுக்க போறார். அடுத்து 2 பெயர்ச்சியா மே 14 தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல உங்க முயற்சி ஸ்தானமான 3 பாவகத்துல சஞ்சாரம் செய்த குரு இனி சுககுருவா சுகஸ்தானமான 4 பாவகத்துல மே 14 தேதியில இருந்து சஞ்சாரம் செய்ய போறார். இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் 3 இடங்கள்ல சஞ்சாரம் செய்ய போறார். அதாவது மே 14 தேதி வரைக்கும் உங்க முயற்சி ஸ்தானத்திலையும், மே 14 தேதியில இருந்து அக்டோபர் 10 தேதி வரைக்கும் உங்க சுகஸ்தானமான மிதுன மனையில சஞ்சாரம் செய்ய போறார். அதன் பின் உச்சபலம் பெற்று அதிசாரமா கடகராசியில சஞ்சாரம் செய்ய போறார். இங்க பஞ்சமஸ்தானமான 5 பாவகத்துல பின்பு டிசம்பர் 5 தேதி வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்து வக்ரகதியில மீண்டும் சுகஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்ய போறார். அடுத்து 3 பெயர்ச்சியா ராகு கேது பெயர்ச்சி மே 19 தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல உங்க ஜென்ம ராசியில சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்திய ராகு பகவான் மே 19 தேதியில இருந்து 12 பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார். அதே மாதிரி உங்க கலத்திர ஸ்தானமான 7 பாவகத்துல அமர்ந்து பலவிதமான கெடுபலன்களை ஏற்படுத்திய கேது பகவான் மே 19 தேதியில இருந்து குணரோக சத்ரு ஸ்தானமான 6 பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார். இந்த பிரதான கிரகங்களும் மற்றும் இதர கிரகங்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாங்கிறத இப்போ தெளிவா பார்க்கலாம். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயமோட்ச ஸ்தானமான 12 பாவகத்துல சனி இருந்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஏகப்பட்ட செலவு, எங்களால தாக்கு பிடிக்க முடியல, 10 ரூபாய் வந்தா 1000 ரூபாய் செலவு, 100 ரூபாய் வந்தா 10000 ரூபாய் செலவுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் மீனராசியில நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பணப்புழக்கம் குறைவா இருந்தது. பணப்புழக்கம் இருக்கும், ஆனா சேமிப்பு குறைவா இருக்கும். இதுல குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்துல அதனால உங்களுக்கு பண இழப்புகள், ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, ஊருக்கு போற செலவு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற செலவுன்னு ஏகப்பட்ட செலவு, சக பணியாளர்கள் விஷயத்துல சற்று தடுமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வேலை வாய்ப்பு போறதுக்கும் சிலருக்கு தொழில் வாய்ப்பு மாறத்துக்கும், இந்த தொழில் வேண்டாம் இந்த தொழில் மாற்றலாம் அப்படின்னு சொல்றதுக்கும், உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஷிப்பே பிரியறதுக்கு உண்டான, உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. புதுசா தொழில் தொடங்குற, புதுசா வேற பிரான்ச் ஸ்டார்ட் பண்ற அப்படிங்கிறவங்களுக்கு சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பா இருக்கும். உங்க பெயருக்கு சில அவப்பெயர்கள் இந்த ஆண்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு, அதனால கவனமா இருந்துக்கோங்க. 3 இடத்துல இருக்கும் உங்க ராசி அதிபதி குரு இந்த ஆண்டு ஆரம்பத்துல 3 இடத்துல இருக்கார். மே மாதத்திலிருந்து 4 இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியா புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும். ஆனா அவசரப்பட்டு தொழில முதலீடு பண்ணாதீங்க. நீங்க பணம் போடுற தொழில்ல சிலருக்கு அந்த தொழிலையே இழுத்து மூடுறதுக்கோ அல்லது அந்த தொழிலை வேற ஒருத்தவங்களுக்கு வித்துட்டு வர்றதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. நீங்க அதிகமா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துமே தவிர அதனால பெருசா லாபம் கிடையாது. சில 10 வீட்டுல அக்கா தம்பி அண்ணன் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமண செலவு, உங்களுடைய திருமண செலவு, ஏற்கனவே திருமணம் பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஒரு மனஸ்தாபம் வந்து சில பிரிவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல உறவினர்களின் ஏதாவது சுப செலவுகள், திருமண செலவு, இல்ல கிரகப்பிரவேசம் பண்றது, காதுகுத்து, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பங்கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்க யாருக்காவது பணம் உதவி செய்யற மாதிரி இருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதில் தாமதம் உண்டாகும்.
சோ நீங்க பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு கொடுக்கலனாலும் பிரச்சனை. நீங்க யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப பணம் கேட்கும் போது கொஞ்சம் பிரச்சனையாகும். பணம் கொடுக்காம இருந்தீங்கன்னா நான் கேட்டோம் அவங்க கொடுக்கல அப்படின்னு உங்க பேர்ல கெட்ட பேர் வரும். சோ எப்படியும் உங்களுக்கு கெட்ட பேர் வரும், அதை எப்படி சமாளிக்க கூடிய வகையில முயற்சி எடுத்தா நன்மைகள் உண்டாகும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியாக கூடிய மே 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற அனைத்து விஷயங்களும் சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடந்த சில வருஷங்களா, ஒரு 2 வருஷமாவே பார்த்தா உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள், அடி வாங்கிறது, சண்டை போடுறது இதெல்லாம் நடந்திருக்கும். உங்க பேர்ல எல்லாரும் குற்றம் சுமத்தி பேசியிருப்பாங்க, இதெல்லாம் நடந்திருக்கும் இந்த வருஷம். அதனால உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். யாராவது உங்களை தேவையில்லாம பேசுறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா நீங்க பண்ணிய தப்புக்கு தான் அது வருங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதனால சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். நீங்க அடுத்தவங்களை சந்தேகப்படுவீங்க. அடுத்தவங்க உங்க மனைவியோ அல்லது உங்க கணவனோ உங்க உடன்பிறப்புகளோ உங்களை அதிகமா சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது கணவன் மனைவி உறவுலையும் ஏதாவது சின்ன சின்ன பிரிவை சந்திக்க கூடிய அமைப்பு உண்டாகலாம். கணவன் உங்க பேர்ல அன்பா இருந்தாலும் சரி, ஒரு சிறு பிரிவு ஏற்படுறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த 2025ஆம் ஆண்டு மீனராசியில பிறந்தவர்களுக்கு உடல் அசதி இருக்கும். உங்க ராசியில உங்க தலையிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அதனால பெரிய பாரத்தோட நீங்க நடக்கிற மாதிரி இருக்கும். வண்டி வாகனங்கள் சார்ந்த வகையில நல்ல மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு. சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சிலர் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இது எல்லாமே நல்லதுதான். ஆனா வண்டியில போகும்போது நிதானமா போங்க, அவசரப்பட்டு ரேஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஆரோக்கியத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே சமயத்துல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார். அந்த சமயத்துல உங்க குழந்தைகளாலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும், உடன் பிறப்புகளாலையும் பெரிய மாற்றங்கள் உண்டாகும், வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும், ஆரோக்கியத்துல உங்களுக்கு தலைப்பகுதியில, நெஞ்சு பகுதியில, வயிற்று பகுதியில ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல பின்னெடுப்பு பகுதிகள் எல்லாம் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமா தலைப்பகுதி, இடுப்பு பகுதியில பிரச்சனைகள் அதிகம் உண்டாகலாம். அதற்குண்டான செலவுகள் ஏற்படக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, முதல்ல உங்க முன்னோர் வழிபாடு செய்யணும். அப்பா அம்மாவை விட்டுட்டு எங்கேயாவது போய் தான தர்மம் பண்றேன், இந்த கோவிலுக்கு போறேன், அந்த கோவிலுக்கு போறேன், இல்ல சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு வஸ்திர தானம் பண்றீங்க அப்படின்னா அது பெருசா பலன் இருக்காது. உங்க அப்பா அம்மாவை பட்டினி போட்டுட்டு அடுத்தவங்க மனம் குளிரும்படி நடந்தா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை வழிபாடு செய்யுங்க, உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, முன்னோர் வழிபாடு பண்ணுங்க. இது தவிர அடுத்துதான் ஒரு முக்கியமான வழிபாடு என்னன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு. பெருமாள் கோவில்ல சக்கரத்தாழ்வார் இருப்பார். அந்த சக்கரத்தாழ்வாரை நீங்க 12 முறை பிரதட்சணம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ போயிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. சக்கரத்தாழ்வார் மந்திரம் தெரிஞ்சா அதை சொல்லிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பிரதட்சணமாவது 12 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாங்க. உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகும், அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வராம உங்களுக்கு தற்காத்துக்கிறதுக்கு உண்டான உபாயமா அந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு துணை இருக்கும். வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான். கோச்சார பலன்கள் மேக்சிமம் 20%-25% அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும். மற்றபடி 75%-80% அளவுக்கு உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும். அதனால கோச்சாரத்துக்கும் சுயஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்க சுயஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும், தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும், இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையெல்லாம் உங்க சுயஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.